கதையில இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, வந்தியத்தேவன் குதிரையில கடம்பு மாளிகைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இதுவரைக்கும் தான் பார்த்துருக்கோம். வந்தியத்தேவன் கடம்பு மாளிகைக்கு போகணும் அப்படின்னு குதிரையில வேகமா போறான். சீக்கிரமாவே கடம்பூர் மாளிகைக்கு போறான். அங்க போய் பார்த்தா கடம்பூர் மாளிகை வாசலுக்கு வெளிய நிறைய தோரணங்கள்லாம் இருக்கு, குதிரை இருக்கு, யானை இந்த மாதிரி நிறைய இருக்கு. அங்க ஏதோ விழா நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்த நேரத்துல நம்ம கடம்பூர் மாளிகைக்கு வந்திருக்கோமே, நம்மள உள்ள விடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். கடம்பூர் மாளிகையில யார் இருக்காருன்னா, அந்த காலத்து சோழ பெருமுடி தலைவர்கள்ல சம்புவரையர் முக்கியமானவர். அவருடைய மாளிகை தான் கடம்பூர் மாளிகை. அங்கதான் நிறைய ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் விருந்தாளிகளா வந்திருக்காங்க. பழுவேட்டரையரும் அங்கதான் வந்திருக்கதா செய்தி. சரி, இன்னைக்கு இந்த விழால நம்ம எப்படி போய் கலந்துக்கிறது, நம்மள உள்ளவே விட மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறான் வந்தியத்தேவன். யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம உள்ள போக முடியாது, எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு குதிரைய வேகமா வாசல்ல நுழைச்சி போறான். பார்த்தா வாசல்கிட்ட போனதுமே ரெண்டு வீரர்கள், ரெண்டு காவலாளிகள் வந்து வேலை குறுக்க மறைச்சிட்டு நில்லு அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. குதிரையையும் பிடிச்சுக்கிறாங்க. இந்த குதிரை நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அந்த குதிரை தான் இது அப்படின்னு அந்த குதிரையையும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே வங்கியத்தேவன், இதுதான் உங்க ஊர் வழக்கமா, விருந்தாளிகளுக்கெல்லாம் நீங்க இப்படிதான் மரியாதை கொடுத்து வரவேற்பீங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த காவலாளிகள்லாம், இவ்வளவு துடுக்கா பேசுறியே, நீ எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க. வந்தியத்தேவன், நான் வந்து வான குலத்தை சேர்ந்தவன், என்னோட முன்னோர்களோட பேர்களை தான் நீங்க எல்லாம் ஒரு காலத்துல பச்சை குத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னான். சரி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு வர வேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் யாரையுமே உள்ள அனுப்ப கூடாது அப்படின்னு சம்புவரையர் சொல்லியிருக்காரு அப்படின்னு காவலாளிகள் சொல்லிட்டாங்க. சரி, என்னைய விட்டுருங்க, நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லவும் வந்தியத்தேவனுடைய குதிரையை பிடிச்சிருந்த காவலாளிகள் அந்த குதிரைய விட்டுட்டாங்க. விட்ட அடுத்த நொடியே அப்படியே வந்தியத்தேவன் வேகமா வாசலுக்குள்ள நுழைஞ்சு கடம்பு மாளிகைக்குள்ள போறான். உடனே அங்க இருந்த காவலாளிகள் எல்லாருமே கத்துறாங்க, அந்த வீரனை பிடிங்க பிடிங்க, அவன் ஏமாத்திட்டு போறான் அப்படின்னு கத்தி எல்லா காவலாளிகளும் வந்தியத்தேவனை சூழ்ந்து நின்னுக்கிறாங்க. உடனே வந்தியத்தேவன் கையில இருக்க வாழை எடுத்து அப்படியே சுத்திட்டு, கந்தக்காரா என்னை காப்பாத்து காப்பாத்து, உன்னுடைய காவலாளிகளை பாரு என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துறான். உடனே மேல இருந்து ஒரு குரல் கேக்குது, யார் அது, எதுக்கு கீழே அப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. யாரோட குரல்னா, இது சம்புவரையருடைய குரல், அவ்வளவு கண்ணீர்னு இருக்கு. உடனே கீழே இருக்க காவலாளிகள்லாம், நம்மளுடைய சின்ன எஜமானோட பேரை சொல்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் உடனே மேல இருந்து சம்புவரையர், கீழே போய் என்ன விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ற. கந்தன் மரன் கீழே வரான். கீழே வந்தா வந்தியத்தேவன் கையில வாழை வச்சு அப்படியே வீரமா சுத்திக்கிட்டே இருக்கான். அதை பார்த்ததும் கந்தன் மரனுக்கு அவ்வளோ சந்தோஷம், வேமா போய் வந்தியத்தேவனை கட்டி அணைச்சுக்கிறான். காவலாளிகளை பார்த்துட்டு, முட்டாங்களா போங்க, இது என்னுடைய ஆவையின் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள்லாம் விரட்டி விட்டு வந்தியத்தேவனை கூப்பிட்டுட்டு வரான். நண்பா, என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ நாளாச்சா உனக்கு அப்படின்னு வந்தியத்தேவனு கந்தன் மாறனும் நல்லா பேசிட்டு வராங்க. உள்ள போய் தன்னோட தந்தை கிட்ட சம்புவரையர் கிட்ட வந்தியத்தேவனை கந்தன் மாறன் அறிமுகப்படுத்த போறான். அப்பா, இதுதான் என்னுடைய ஆவையர் நண்பன் வந்தியத்தேவன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, இவ்வளோ நேரம் கழிச்சு உன்னுடைய நண்பன் இங்க வந்திருக்கிறது தேவையே இல்லை, அதுவும் இல்லாம இப்படி வந்து கீழே சத்தம் போட்டு கூச்சலிட்டு எதுவுமே பண்ணிருக்க தேவையில்லைதான் அப்படின்னு சொல்லவும் வந்தியத்தேவனுக்கு முகம் ஒரு மாறி ஆயிடுச்சு. கந்தன் மாறனுக்கும் கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி, அப்பா கிட்ட இருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு பழுவேட்டரையர் கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். பழுவேட்டரையர் கிட்ட கூட்டிட்டு போய் கந்தன் மாறன் வந்தியத்தேவனை, மாமா இவன் வந்து என்னுடைய ஆறு நண்பன், உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டுட்டு இருக்கான், உங்க உடம்புல வந்து நிறைய போர்களில் கலந்துக்கிட்டு நிறைய காயங்கள் இருக்காமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கான், நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்க, ஒரு நாள் நான் வந்து பழுவேட்டரையர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்பதான் உங்களை பார்த்துருக்கான் அப்படின்னு கந்தன் மாறன் சொல்லவும் உடனே பழுவேட்டரையர், உன்னுடைய வானரகுலத்துல மட்டும்தான் வீரர்கள் இருப்பாங்களா, ஏன் எங்களைதான் வீரர்கள் நீ நம்ப மாட்டியா, நேரில் பார்த்து தெரிஞ்சா மட்டும்தான், உடம்புல காயத்தை பார்த்து தெரிஞ்சா மட்டும்தான் வீரன் நம்புவியா அப்படின்னு கேட்கவும் வந்தியத்தேவனுக்கு மறுபடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னதை விளையாட்டுக்கு சொன்னதை இப்படி எடுத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லவும், சரின்னு அங்க இருந்து
வந்தியத்தேவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கந்தன்மாரன் நினைச்சான். உடனே வந்தியத்தேவன், அப்படியெல்லாம் இல்லை, உங்களுடைய வீரத்தை சொல்லிதான் இந்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா, நீங்க எவ்வளவு பெரிய வீரர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும், சரி நல்ல பிள்ளையா தான் இருக்க, நல்ல சமாளிக்கிற அப்படின்னு பழுவேட்டரையர் சொல்லிட்டார். கந்தன்மாரன் உடனே வந்தியத்தேவனை கூட்டிட்டு அந்த புறத்துக்கு போறான். வா உன்னையே என்னுடைய அம்மா கிட்ட நான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போய் கந்தன்மாரனுடைய அம்மா கிட்ட வந்தியத்தேவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பெண்ணு வந்தியத்தேவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இதுதான் கந்தன்மாரனுடைய தங்கையா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பழுவேட்டரையர் வந்து வரும்போது பின்னாடி ஒரு மூணு பள்ளத்து இருந்துச்சு, அந்த மூணு பள்ளத்துக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தாலே, அந்த பொண்ணு இங்கதான் இருந்தாளா அப்படின்னு அந்த பெண்கள் கூட்டத்துல, அந்த புறத்துல இருக்க பெண்கள் கூட்டத்துல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். அந்த புறத்துல அந்த பெண் இருக்காளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வந்தியத்தேவன் அந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிச்சான், பழுவேட்டரையர் எதுக்காக அந்த பொண்ணை கூடவே கூட்டிட்டு வந்தாரு, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நன்றி.